வணக்கம் நண்பர்களே இது உங்கள் டிஎன்பிசி சக்சஸ் கைட் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்குறது ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை மாதத்தில் மூன்று மற்றும் நான்கு ஆ இரண்டு தேதிகளுக்கான நடப்பு நிகழ்வுகள் அதில் முதல் செய்தியாக மிக் 29 ரக ரகத்தை சேர்ந்த இருபத்தி ஓரு போர் விமானங்கள் ரஷ்யாவிடமிருந்து நம்ம இந்தியா வாங்குறதுக்கு புதிதாக முடிவு மேற்கொண்டிருக்காங்க அந்த விமானங்கள் மூலம் படை இப்போ நம்மளுடைய இந்திய இராணுவத்தினுடைய படைப்பிரிவினுடைய பிரிவிடைய பலம் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது மிக் டுவெண்ட்டி நைன் ரக விமானம் இருபத்தி ஓரு விமானம் ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்படுறது அடுத்ததாக சுகோய் முப்பது எம்கேஐ சுகோய் தேர்ட்டி எம்கேஐ ரக போர் விமானம் பன்னிரெண்டு போர் விமானங்கள் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்திடமிருந்து வாங்கிறதுக்கு கொள்கை முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது சுகோய் முப்பது எம்கேஐ சுகோய் தேர்ட்டி எம்கேஐ ரகத்தினுடைய பன்னிரெண்டு போர் விமானங்கள் எதுலம் இருந்துன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்திடமிருந்து அடுத்ததாக அஸ்த்ரா அப்படிங்கிற ஒரு ஏவுகணை அது ஏர் டு ஏர் அதாவது விண்ணிலிருந்து விண்ணிலுடைய இலக்குகளை தாக்கி அழிக்க வல்ல இருநூற்றி நாற்பத்தெட்டு ஏவுகணைகள் அதாவது அஸ்த்ரா அந்த பிரிவை சேர்ந்த இருநூற்றி நாற்பத்தி எட்டு ஏவுகணைகள் வாங்குறதுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக பினாகா பினாகா ஏவுகணை வந்து ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் உள்ள இலக்குகளை அழிக்கவல்ல அழிக்கவல்ல திறமை கொண்டது இதையும் வாங்கிறதுக்கு அரசு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கு குறிப்பிட்ட அளவிலான படைப்பிரிவுகளுடைய தளவாடங்கள் வாங்குறது மூலமாக இந்தியாவினுடைய படைப்பிரிவினுடைய பலத்தை கூட்டுறதுக்காக இந்த முடிவுகள் ஏற்பட்டு எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது அடுத்ததாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளம் வழக்கறிஞர்களுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் மூவாயிரத்தை உதவித்தொகையாக வழங்குறதுக்கு தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்திருக்கு மேலும் வழக்கறிஞர்கள் இறந்தால் அவருடைய பணிக்காலங்களில் இறந்தால் அவருடைய வாரிசுகளுக்கு ஏழு லட்சம் நல நிதியாக வழங்க இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த ஏழு லட்சம் நல நிதிங்கிறது முன்பே தெரிவிக்கப்பட்டிருந்தது இப்போதும் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கு அடுத்ததாக கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டம் தாசனத்தொட்டி கிராமத்தைச் சேர்ந்த காமே கவுடா அப்படிங்கிற ஒரு சமூக சேவகர் தன்னுடைய ஆடுமைக்கும் தொழிலாளி தான் அவர் இருந்தாலும் தன்னுடைய சொந்த செலவில் பதினாலு ஏரிகளை வெட்டியிருக்கார் இதனால் இவர் அந்த சமூக சேவகர் அப்படிங்கிற இதில் ஒரு மிகப்பெரிய முகுடம் சுட்டிய நபராக நினைவு கூறப்படுகிறார் இவரை இவரை பற்றி நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மான் கி பாத் அதாவது மனதின் குரல் நிகழ்ச்சியில் அவரை பற்றி பேசியிருக்காங்க மேலும் இவர் தனக்கு வந்து அரசு ஒரு வாழ்நாள் முழுவதும் இலவசமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு பேருந்து பயண அட்டை அதாவது ஒரு ஃப்ரீ பாஸ் ஒன்று வழங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதாக செய்தித்தாளில் செய்தி வெளிவந்ததை அடுத்து அந்த கர்நாடகா மாநில நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அந்த அந்த போக்குவரத்துறை அமைச்சர் அந்த இலவச பயண அட்டையை காமே கவுடா அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க இதனால காமேகௌடா ஒரு மிக முக்கியமான நபராக கருதப்படுகிறார் அடுத்ததாக லடாக் பகுதியில் நரேந்திர மோடி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டாங்க அதுல குறிப்பா எந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டாங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து பதினோராயிரம் அடி உயரத்தில் உள்ள நீமு பகுதியில் ஆய்வு மேற்கொண்டாங்க அடுத்து இராணுவ வீரர்கள் மத்தியில உரையாற்றினாங்க அப்போது ஒரு திருக்குறள் ஒன்றை சுட்டி காட்டினாங்க திருக்குறளில் படை மாச்சிங்க அதிகாரத்துல உள்ள மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் ஏன் ஏன்னா நான்கே ஏமம் படைக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு திருக்கோளை சுட்டி காட்டினாங்க அதில் விளக்கம் என்ன அப்படின்னா மரமானம் அதாவது மரம் வீரம் அடுத்து மானம் அடுத்து மாண்ட வழிச்செலவு மாண்ட வழி முன்னோர்கள் காட்டிய நல்வழி முன் முன்னால் உள்ள அனுபவங்கள்லேருந்து எடுத்து கொள்ளப்பட்ட நல்ல அனுபவம் நல்ல கொள்கை அடுத்து தேற்றம் அடுத்து போர் புரியும் போது அந்த படை வீரர்கள் எதை எப்போ எப்படி செஞ்சா தெளிவான முறையில் வெற்றி வரலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு தெளிவு அதுதான் தேற்றம் இந்த நான்குந்தான் ஒரு படைக்கு சிறந்தது அப்படின்னு சொல்றாரு மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் அதாவது மரம் வீரம் அடுத்து மானம் மாண்ட வழி முன்னாளில் கற்றுக்கொண்ட அனுபவ பாடம் அடுத்து முன்னோர்கள் சொல்லியக்கூடிய அனுபவ பாடம் இதுதான் மாண்ட வழிச்செலவு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து தேற்றம் அப்படின்னா ஒரு படை வீரர் அல்லது போர் வீரர் எந்தெந்த காரியங்களில் சிறந்து இருந்து எதை எப்போ செஞ்சா வெற்றி பெறலாம் அப்படின்னு தெளிவா இருக்கிறது தான் தேற்றம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நான்கு தான் ஒரு படைக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருக்குறளை சுட்டி காட்டி பேசியிருக்காங்க பிரதமர் அடுத்ததாக சீனா பாகிஸ்தானிலிருந்து இது மினி மின்சாதங்கள் இறக்குமதி செய்யப்படாது அப்படின்னு சொல்லி மத்திய மின்துறை அமைச்சர் கே சிங் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க மின்துறை அமைச்சர் ஆர்கே சிங் அடுத்து ஜைடஸ் காடிலா அப்படிங்கக்கூடிய மருந்து தயாரிப்பு நிறுவனம் கொரோனாவுக்கு ஒரு தடுப்பு மருந்தை தயாரிச்சிருக்காங்க அந்த தடுப்பு மருந்தை மனிதர்களிடம் செலுத்தி பரிசோதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்திய மருந்துகள் மருந்துகள் தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் தெரிஞ்சிருக்கு தெரிவிச்சிருக்கு அதாவது டி டிசிஜியை தெரிவிச்சு அனுமதி வழங்கியிருக்காங்க அடுத்ததாக மும்பை பங் பங்கு சந்தை பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவோம் இல்லையா அதனுடைய பட்டியலில் இருந்து இரண்டு நிறுவனங்களை நீக்கம் செஞ்சிருக்கு எதெல்லாம் அப்படின்னா சான்சியா குளோபல் இன்ஃப்ரா ப்ராடக்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் அடுத்ததாக டெல்மா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் இந்த இரண்டு பங்குகளையும் நீக்கம் செஞ்சிருக்காங்க அடுத்ததாக ரிலையன்ஸ் ஜியோ சமீபத்தில் அதிகமான கம்பெனிகளுடைய முதலீடு இருத்தது அதில் முதலீடு செய்யும் பனிரெண்டாவது நிறுவனமாக இன்டெல் கேபிட்டல் முதலீடு செஞ்சுருக்காங்க ஜீரோ புள்ளி மூணு ஒம்பது சதவீத பங்குகள் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்கு கோடி அதனுடைய பங்குகளில் முதலீடு செய்ததாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக பாலிவுட் நடன இயக்குனர் சரோஜ்கான் அவங்க சமீபத்தில் மறைஞ்சிட்டாங்க மூன்று வயதிலேருந்தே குழந்தை நட்சத்திரமாக திரையுலகளை தோன்றவங்க எழுபத்தி ஓரு வயதை நிறைவு செய்து சமீபத்தில் மாரடைப்பால் காலமானாங்க இதே இன்றைய நடப்பு நடப்புடன் முடிஞ்ச நண்பர்களே மேலும் உங்களுடைய உங்களுடைய கருத்து உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதுக்கு அதுக்கு வழி நம்மளுடைய வீடியோவை மேலும் அதிகரிக்கலாம் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அது முன்னேற்றத்துக்கு உதவும் இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ அனுப்புங்க நன்றி நண்பர்களே